தமிழை விட மூத்த மொழி என்ன தெரியுமா? மௌனத்தின் மொழி என அழைக்கப்படுவது எது? பேசாமல் தகவல்களை பரிமாற முடியுமா? வணக்கம் நண்பர்களே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி என்று கூறுகிறோம். ஆனால் நம் தமிழ்மொழியை விட மூத்த மொழி எது? அதுதான் சைகை மொழி. இன்று செப்டம்பர் 23 சர்வதேச சைகை மொழிகளின் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. பொதுவாகவே சைகை மொழி வாய்ப்பேச முடியாத காது கேளாதவர்களால் பயன்படுத்தப்படுகிறது. சரி, நம் வாழ்வில் நாம் எப்பொழுதாவது சைகை மொழியை பயன்படுத்தியிருக்கிறோமா? நிச்சயம் நம்மில் பெரும்பாலானோர் ஒரு பொதுவான இடத்தில் சைகை மொழியை பயன்படுத்தியிருக்கிறோம். அது எந்த இடம் உங்களால் யூகிக்க முடிகிறதா? அது வேறெங்கும் இல்லை, நம்முடைய எக்ஸாம் ஹால். அப்போது சத்தம் வராமல் பேசுவதற்கு நாம் எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம்? பொதுவாகவே மொழி என்றால் வரி வடிவம் ஒலி வடிவம் இரண்டும் இருக்கும். சில மொழிகளில் வரி வடிவம் இல்லாமல் இருக்கும், ஆனால் ஒலி வடிவமே இல்லாத இந்த சைகை மொழி ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த மொழி அல்லவா? சைகை மொழி என்பது கை அசைவுகள், கை வடிவங்கள் மற்றும் சைகைகள் மூலமாக பேசப்படுகிறது. மௌனங்களின் மொழி என அழைக்கப்படும் சைகை மொழியை சிறப்பிப்பதற்காக 2018 பிறகு செப்டம்பர் 23 நாள் சர்வதேச சைகை மொழிகளின் தினமாக அங்கீகரிக்கப்பட்டு கடைபிடிக்கப்படுகிறது. உலக காது கேளாதோர் கூட்டமைப்பின் கூற்றுப்படி உலகம் முழுவதிலும் 70 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் சைகை மொழியினை பயன்படுத்துகின்றனர். இந்திய சைகை மொழி, பிரிட்டிஷ் சைகை மொழி, அமெரிக்க சைகை மொழி என 300க்கும் அதிகமான சைகை மொழிகள் உலகம் முழுவதும் பேசப்பட்டு வருகின்றன. ஆனால் இதை எப்படி வெவ்வேறு நாடுகளில் இருப்பவர்களால் புரிந்து கொள்ள முடியும்? அனைத்து நாடுகளில் இருப்பவர்களும் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக சர்வதேச சைகை மொழி ஒன்றும் இருக்கிறது. இந்திய மற்றும் பிரிட்டிஷ் மொழிகளை பொறுத்தவரை சைகை மொழியை பயன்படுத்துவதற்கு 2 கைகளையும் பயன்படுத்துகின்றோம். ஆனால் அமெரிக்க சைகை மொழியை பொறுத்தவரை 8000க்கும் அதிகமான சைகைகளை ஒரே கையை பயன்படுத்தி பேசுகின்றனர். பிரான்ஸ் நாட்டை சார்ந்த சார்லஸ் மைக்கேல் திலேப்பன் என்பவர்தான் காது கேளாதவர்களுக்கான முதன் முதலில் சைகை மொழியை உருவாக்கியவர். அதனால்தான் காது கேளாதோரின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்தியாவை பொறுத்தவரை காது கேளாதவர்களின் சைகை மொழியை பற்றிய விழிப்புணர்வு மிகவும் குறைவு. இதனால் பல குழந்தைகள் பேச்சு திறனின்றி, உலக தொடர்புமின்றி பல இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். இன்று இந்த சர்வதேச சைகை மொழிகளின் தினத்தில் நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி காது கேளாத குழந்தைகளும் சைகை மொழியின் மூலம் இந்த உலகத்துடன் தொடர்பு கொண்டு நம்மை போலவே இயல்பான வாழ்க்கை வாழ அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.